ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிராக்டர் எப்படி ஈஸியா ஓட்டணும்னு பார்க்க போறோம். இது மகேந்திரா 475 மாடலுங்க. இதுல மொத்தம் 4 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ் கீ இருக்கு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளட்ச், பிரேக், ஆக்சிலேட்டர் பத்தி பார்க்க போறோம். வாங்க. இது கிளட்ச். அதே மாதிரி எல்லா கம்பெனி டிராக்டர்லயுமே ரெண்டு ஆக்சிலேட்டர் இருக்கும், ரெண்டு பிரேக் இருக்கும். இது ஆக்சிலேட்டர். இந்த ஆக்சிலேட்டர் எப்ப யூஸ் பண்ணணும்னா வண்டி ரோட்ல ஓட்டும் போது யூஸ் பண்ணணும். இந்த ஆக்சிலேட்டர் எப்ப யூஸ் பண்ணணும்னா ஒளவு ஓட்டும் போது யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பாக்கிறோம்னா பிரேக் பத்தி பார்க்க போறோம். இதே மாதிரி ரெண்டுத்தையும் லாக் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும். இது எப்ப யூஸ் பண்றதுனா வண்டி ரோட்ல ஓட்டும் போது இந்த மாதிரி ரெண்டு பிரேக்கையும் சேர்த்து வச்சு யூஸ் பண்ணணும். அதே தனித்தனியா ஒவ்வொரு பிரேக்கும் தனித்தனியா எப்ப யூஸ் பண்ணணும்னா வண்டி ஒளவு ஓட்டும் போது யூஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடு மடக்கணும்னா லெஃப்ட் பிரேக் அழுத்தணும், ரைட் சைடு மடக்கணும்னா ரைட் பிரேக் அழுத்தணும். இது கியர் சார்ட். இதுல இருக்க மாதிரி தான் நம்ம கியரை சேஞ்ச் பண்ணணும். இது இங்கிட்டு தள்ளனா இது ரிவர்ஸ், அப்படியே கீழே மாத்தலாம் ஃபர்ஸ்ட், நேரா தள்ளனா செகண்ட், நேரா கீழே தள்ளா தேர்டு, இந்த ஓரத்தில் தள்ளா ஃபோர்த்துங்க. இந்த லிவர் எதுக்காகனா வண்டியோட வேகத்தை குறைச்சி இழுவை திறனை அதிகப்படுத்தும். இது எப்போ யூஸ் பண்ணால் ஹெவி லோடு இழுக்கிறப்ப யூஸ் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் இழுவை திறன் அதிகமாக தேவைப்படுதோ அங்கே யூஸ் பண்ணலாம். மேடு பள்ளத்தில் ஏற்ற இறக்கும் போது யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணா கிளட்ச் அழுத்தி கீழே தள்ளனா இந்த லிவர் கீழே போயிடும். இப்போ இதை வந்து ஆன் ஆகிடும். என்றைக்குமே வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி வண்டி நியூட்ரலில் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி நியூட்ரல் இல்லைன்னா கிளட்ச் அழுத்தி நியூட்ரல் மாற்றிக்கணும். நியூட்ரலில் இருக்கு, ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு ஒரு நிமிஷம் வந்து வண்டி ரேஸ் கொடுக்கணும், ரேஸ் கொடுக்கணும். வண்டி வந்து கியர்ல இருக்கு. என்னைக்குமே வண்டி ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி நியூட்ரல் வச்சு தான் ஆஃப் பண்ணோம். கிளட்ச் அழுத்தி நியூட்ரல் இருக்கு. நெக்ஸ்ட் கீழே இருக்கு பாத்தீங்களா, இந்த லிவர் எடுத்தா வண்டி ஆஃப் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த கூட வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க.